எரிதல் வினையை சமன்படுத்துதல் இப்ப நாம மற்றொரு எரிதல் வினையை பார்க்க போறோம் சரியா எத்திலினுக்கு பதிலாக சி டூ ஹெச் சிக்ஸ் என்ற மூலக்கூறு வாய்ப்பாடுடைய உடைய ஈத்தேனை பார்க்கலாமா இதுல இரண்டு கார்பன் மற்றும் ஆறு ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு இல்லையா வாயு நிலைமையில் இருக்கக்கூடிய ஈத்தேனும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்குது முதல்ல நாம் பார்த்த ஒரு எடுத்துக்காட்டுருக்கு இல்லையா அதுபோல் இந்த சமன்பாடும் சமன்படுத்தப்படாமல் இருக்குது எனவே இச்சமன்பாட்டையும் நாம் சமன்படுத்துவோமா இங்கே இடது பக்கம் இரண்டு கார்பன் அணுவும் வலது பக்கம் ஒரு கார்பன் அணுவும் இருக்குது இங்கு ஆறு ஹைட்ரஜன் இடதுபுறமும் இரண்டு ஹைட்ரஜன் வலது புறமும் இருக்குது பாருங்க அதே போல் இடது புறம் இரண்டு ஆக்சிஜனும் வலதுபுறம் சியோ இரண்டும் நீரில் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து மூன்று ஆக்சிஜனும் இருக்கு சரியா ஆகவே இங்கே எந்த தனிமங்களும் சமன்படுத்தப்படாமல் இருக்கு ஏற்கனவே எத்தீலின் மூலக்கூரை பார்த்தது போல இங்கு மிகப்பெரிய மூலக்கூறுனே நாம பார்க்கப் போறோம் இவற்றில் ஆக்சிஜன் கார்பன் அல்லது ஹைட்ரஜனின் எண்ணிக்கையை மாற்றினால் மூலக்கூறின் தன்மையும் மாறுபடும் கார்பனும் ஹைட்ரஜனும் மறைமுகமாக ஆக்சிஜன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த சமன்பாட்டை சமன்படுத்துவதற்கு முன்பு ஆக்சிஜனை சமன்படுத்தலாமா ஆ நாம் இப்போது இந்த இடத்துல எண்ணெய் மாற்றினா ஆக்சிஜனின் எண்ணிக்கையும் மாறுமல்லவா சரி இல்லையா நம்ம நல்ல நேரம் இந்த இடது பக்கம் இரண்டு ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்குது அதனால் நாம் இப்போ இந்த முழு சமன்பாட்டையும் சமன்படுத்தலாமா சரி நாம போன தடவை கார்பனை வைத்து சமன்பாட்டை சமன் செய்தோம் இல்லையா ஞாபகம் இருக்கா இப்போ ஒரு மாற்றத்துக்காக ஹைட்ரஜன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா சரி இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் முழுவதுமே ஆறு ஆறு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு இங்க வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு இல்லையா எனவே நாம இப்ப இங்க அதாவது நீர் மூலக்கூறுக்கு முன்பக்கம் மூன்று போட்டுடலாமா அப்படி போட்டா இந்த மூன்றையும் இரண்டையும் பெருக்கணும்னா ஆறு ஹைட்ரஜன் வலது பக்கம் வந்துடும் இல்லையா இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஆறு ஆறு ஹைட்ரஜன் அணுக்கள் வந்துடுச்சு இல்லையா இப்போ கார்பனை பார்க்கலாமா திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நாம் ஆக்சிஜனை பார்த்தோம் சரியா இங்கே இடது பக்கம் ரெண்டு கார்பன் இருக்குது வலது பக்கம் எத்தனை இருக்குது ம் நன்று எவ்வளோ இருக்கு ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா இத மாற்றுறது மிகவும் எளிது அதனால இங்க ரெண்டு போட்டா ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலாக இரண்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறுது இல்லையா அதனால இங்கே வலது பக்கம் ரெண்டு கார்பனும் இடது பக்கம் இரண்டு கார்பனும் வர்றதால கார்பன் சமமாக இருக்குது இல்லையா பாருங்க கார்பன் இப்போ சமமாக இருக்குதா இப்போ நாம ஆக்சிஜனை பார்க்கலாமா இதில் இடது பக்கம் இருக்கிற ஆக்சிஜன் மூலக்கூறில் இரண்டு ஆக்சிஜன் அணு மட்டும்தான் இருக்கு இங்கே வலது பக்கத்துல இரண்டு பெருக்கல் இரண்டு எனவே நாலு ஆக்சிஜன் அணு இங்கேயும் இங்க இருக்கிற மூன்று நீர் மூலக்கூறில் மூன்றையும் ஒன்றையும் பெருக்கினா மூணு ஆக்சிஜன் வருது அப்படின்னா வலது பக்கத்துல மொத்தம் ஏழு ஆக்சிஜன் அணுவும் இடது பக்கம் இரண்டு ஆக்சிஜனும் இருக்கு எனவே நாம இங்க என்ன போட்டு பெருக்கினா ஏழு வரும் மூன்று புள்ளி ஐந்தை இரண்டால் பெருக்கினா ஏழு வரும் இல்லையா எந்த எண்ணெய் இரண்டு முறை பெருக்கினா ஏழு வரும் சொல்லுங்க ஆ சரி சரிதான் அப்போ மூன்று புள்ளி ஐந்தை இரண்டு தடவை பெருக்கினா ஏழு வரும் சரிதானே அதாவது இரண்டு பெருக்கல் மூன்று புள்ளி ஐந்து எதுக்கு சமம் ஏழுக்கு சமம் இப்போ பாருங்கள் இருபுறமும் ஏழு ஆக்சிஜன் இருக்குது இல்லையா ஏற்கனவே நம்ம பார்த்த சமன்பாட்டில் இப்படி மூன்று புள்ளி ஐந்து என்ற பின்னமாக எதுவும் வரல அப்படின்னா நாம் இப்போ இதை பின்னமாக இல்லாமல் முழு எண்ணாக மாற்றலாமா அதுக்கு நாம் இந்த முழு சமன்பாட்டையும் இரண்டால் பெருக்கணும் அப்படி பெருக்கினா இங்கு ஏழும் இந்த இடத்துல ரெண்டும் இந்த இடத்துல நான்கும் இந்த இடத்துல ஆறும் வரும் பாருங்கள் இந்த முறைப்படி பார்த்த சமன்பாட்டை இப்படி எழுதலாம் இந்த சமன்பாட்டை திரும்பவும் எழுதலாம் வினைப்படுப்பொருளான ஈத்தேன் மூலக்கூறுவுடன் ஆக்சிஜன் எரிந்து விளைபொருள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீர்ம நிலையிலுள்ள நீரும் உருவாகுது இங்க புரிஞ்சுதா அப்படின்னா நாம் இங்கே முன்பக்கம் ஒன்றாலும் இங்கே இரண்டாலும் பெருக்குவோம் சரியா அதே போல இங்கேயும் மூன்று புள்ளி ஐந்தை இரண்டால் பெருக்கினா ஏழு வருது இங்கே வலது பக்கம் ரெண்டு இருக்குது இதை நாம் ரெண்டால் பெருக்கினா நான்கு வரும் பின்ன வகுப்பில் பின்ன சமன்பாட்டை பார்ப்பது போல இங்க அனைத்தையும் இரண்டால் பெருக்கலாமா பாருங்கள் ம் பின்ன வருது பாருங்கள் கடைசியாக இங்கே பார்த்த மூன்று தடவை இரண்டு வருவதால் மொத்தம் ஆறு ஹைட்ரஜன் இருக்குது அனைத்தும் சமமாக இருக்கும் சரிதானே இப்போ அனைத்து சமமாக இருக்குது தானே பாருங்கள் இங்கே முதல் சமன்பாட்டில் பின்ன எண் வர்றதால நாம முழு சமன்பாட்டையும் ரெண்டால பெருக்கினா முழு எண்களுடைய சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு கிடைக்கிறது தானே இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிருச்சா சந்தோஷந்தானே ஆ